Good morning to all. Today in a subject paaka porana science. So namba enna lesson na changes around us lesson. So science la 5th unit paaka poran. Already 4th unit paathutom. Ipa 5th unit vandu change around us. Already lower class la neenga padichirupinga changes around us. So adhe base panni da namba indha class la namba paaka poran. Adha da rewind pandrom first. இன்ட்ரடக்ஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் ஃபஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்ச்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரப்பர் பேண்ட் நம்ம கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்படி நம்ம ஸ்ட்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் மறுபடியும் விட்டோம்னா மறுபடியும் நார்மல் அதோட பாயிண்ட்டுக்கே வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா மறுபடியும் அதே வந்து நம்மளுக்கு கிடச்சிருது அப்படின்னா அது வந்து என்னது ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ ஃபிசிக்கலாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது கெமிக்கல் சேஞ்ச்மெண்ட். ஒரு ஒரு ஒன்று நடந்தது அப்படின்னா அவ்வளோதான், நடந்து முடிஞ்சிடும். ஸோ அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா மில்க் வந்து கர்டாக மாறுது இல்லையா. ஸோ தயிராக மாறும்போது மறுபடியும் தயிர்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளோட மில்க்காக வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா கொண்டு வர முடியாது, ரிட்டனாக கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபிசிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ஃபிசிக்கலுக்கும் கெமிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன். இரிவர்சபிள் இருக்குது, ரிவர்சபிள் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இது ஃபிசிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன், மறுபடியும் அதை பழைய நிலம். இப்போது சேர் எங்கே இருக்குன்னா அதை எடுத்து நான் அங்கே வைக்கிறேன் அப்படின்னா அதோட ஃபிசிக்கல் தான். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ண முடியும், அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்க முடியும். ஸோ ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸோ பலூன் இருக்கு இல்லையா, பலூனில் நம்ம எல்லாம் ஏர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் விட்டுட்டு கூட மறுபடியும் என்ன பண்ணலாம், ஏர் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அது என்னது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். ஸோ அதுதான் வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுக்கான எக்ஸாம்பிள். கெமிக்கல் சேஞ்ச் இந்த தயிர் சொன்னோம் இல்லையா அது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா பேர்னிங் ஆஃப் வுட்டு, நம்மளுக்கு வந்து வுட்டு வந்து பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது விறகு கட்டை இருக்கு இல்லையா அதுதான். ஸோ அது வந்து பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்னவோ மாறிடும், சாம்பலாக மாறி முடிஞ்சிடும். ஸோ அது மறுபடியும் என்ன பண்ண முடியாது, வுட்டாக நம்மளால் மேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் என்ன அது கெமிக்கல் சேஞ்ச். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க இன்ட்ரொடக்ஷனில். அது இல்லாத ஒரு ஒரு பாய் வந்துட்டு குதுப் மினார் இந்த டெல்லி இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1500 இயர்ஸாக வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அயன் ஸ்டீல் வந்துட்டு துருப்பிடிக்காமையே இருக்குது. பட் தயிர் வந்து என்ன மில்க் வந்து என்ன ஆகிடுது, கேர்டாக மாறுது. ஸோ என்ன இதுக்கு எல்லாம் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சு. ஸோ கெமிக்கல் சேஞ்ச் அதை பற்றி நம்ம பேசணும். ஸோ கெமிக்கல் சேஞ்சுன்றப்ப அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். கெமிக்கல் சேஞ்சு தான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிவிட்டு அதுவும் அப்படியும் சொல்லலாம். ஸோ ரியாக்டன்ட், ஒரு ரியாக்டன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கியூஸ் நம்மளுக்கு என்னது ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சில் மறுபடியும் சாலிட் ஸ்டேட்டில் எடுத்தது மறுபடியும் ப்ராடக்டாக நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட்லேயும் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனாக கெமிக்கல் சேஞ்சுக்கு இப்போ சொன்னது தான் உங்களுக்கு வந்து பேராகிராஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்லேயே வந்துட்டு எவ்வளோ ரியாக்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். கெமிக்கல்லையே ஃபிசிக்கல் காண்டாக்ட் இருக்குது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன் ஆஃப் ரியாக்ஷன், நம்ம சொல்யூஷனை எடுத்துகிட்டு அதில் ரியாக்ஷன் நடக்கிறதும் இருக்குது. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷன் நடக்க வைக்கிறதும் இருக்குது. அடுத்தது ஹீட்டு, அது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரியாக்ஷன் நடக்குது ஒரு ஏதாவது ஒரு மில்க்கோ இதில் ஏதாவது இப்போ கேர்டாக மாறணும் அப்படின்னா அந்த மில்க் வந்து என்ன பண்ணணும், ஹீட் பண்ணணும். ஹீட் கொடுத்து அதை என்ன பண்ணணும், ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து கேர்டாக மாற்ற முடியும். ஸோ அப்போ வந்து அங்கே ஹீட் தேவைப்படுதா, ஸோ அது ஒரு ரியாக்ஷன். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனே எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறதும் இருக்குது, ஹீட்டும் இருக்குது, லைட்டை பாஸ் பண்ணி இருக்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். லைட்டை பாஸ் பண்ணுறதுன்னா சன்லைட் இருக்குது இல்லையா, ஸோ அதிலேருந்து நம்ம எடுக்கிறது, அதிலேருந்து ரியாக்ஷன் நடக்கிறது. அண்ட் தென் கேட்லிஸ்ட்டு, கேட்லிஸ்ட்னா இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு கேட்லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு மெட்டீரியல் நம்ம இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா கேட்லிஸ்ட். இங்கே யூஸ் பண்ணுறது தான் வந்து கேட்லிஸ்ட்டு. இந்த இது வந்து இப்போ வந்து மில்க் எடுக்கிறேன், ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, இது வந்து கேர்டாக மாறணும் அப்படின்னா நாங்கள் என்ன போகிற கொஞ்சம் ஊற்றுவோம் இல்லையா லைட்டாக. ஸோ தயிர் எடுத்து கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ அதுதான் என்னது கேட்லிஸ்ட்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், அதுதான் வந்து கேட்லிஸ்ட்டு. ஸோ அது ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கேன் பி டன்ல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் காண்டாக்ட். ஃபிசிக்கல் காண்டாக்ட்ன்றப்ப
இப்போ மேட்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபிசிக்கல் ரியாக்ஷனுக்கும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் கண்டிப்பாக காண்டாக்ட் இருக்குது. ஸோ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, அது வந்து என்ன பண்ணுறீங்க, பற்ற வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, நான் ஃபிசிக்கலாக வந்து நான் அந்த மேட்ச் பாக்ஸோடு என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், அப்போ தான் என்ன பண்ணணும், அது வந்து பற்ற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபிசிக்கலாகவும் நான் ஒர்க் பண்ணணும், அங்கே வந்து என்னது கெமிக்கல் ரியாக்ஷனும் அங்கே என்ன பண்ணியிருக்குது, கெமிக்கலாகவும் அங்கே வந்து அந்த பாஸ்பரஸ் அந்த இது யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே கெமிக்கல் ரியாக்ஷனும் இருக்குது, ஃபிசிக்கல் ரியாக்ஷனும் இருக்குது. ஃபிசிக்கலாக நான் அதை ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா தான் அது அங்கே வந்து கெமிக்கலாக என்னாகும், அங்கே வந்து நடக்கும் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் சொல்யூஷன். ஸோ நம்ம இப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ரியாக்ஷனும் இருக்குது, ஸோ இது சொல்யூஷன்லேயும் இருக்குது, சொல்யூஷனாக எடுத்துக்கிறதுலேயும் இருக்குது. ஸோ பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ காஃபி மேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பால் எடுத்துக்கணும், வாட்டர் எடுத்துக்கணும், மில்க் எடுத்துக்கணும், வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு மம்மி வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சுகரும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காம்பவுண்டு அதாவது ரியாக்டன் சைடு என்ன எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு மில்க்கு அண்டு தென் வாட்டர் அண்டு தென் நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன நம்ம இமேஜின் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரியாக்டன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதை மேக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, நம்ம குடிக்க நம்மளுக்கு மம்மி வந்து காஃபி கொடுக்குறாங்க இல்லையா லாஸ்ட்டாக, ஸோ அதுதான் என்னது ப்ராடக்ட்டு. ஸோ ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ரியாக்டன்ட்லேருந்து, நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் சொல்யூஷன். ஸோ நம்ம சொல்யூஷனில் மேக் பண்ணும் போது நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டு அது வந்து என்னது சாலிடாக எடுத்துக்கிறோம், அதே வந்து சோடியம் குளோரைடு சாலிடாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டெஸ்ட் டியூப்பில் நான் என்ன பண்ணுறேன், சில்வர் AgNO3 இதெல்லாம் வந்து தியரியாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷனில் போட்டிருக்கேன், இது வந்து சில்வர் நைட்ரேட்டுன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தியரியாக எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா AgNO3னா சில்வர் நைட்ரேட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் டியூப்பில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், சோடியம் குளோரைடு அது எப்படி இருக்கும், ஒரு பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் எடுத்து என்ன பண்ணுறேன், அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ நம்ம ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சாலிடாக இருக்குள்ள ரியாக்ஷன் நடக்குமா, ஸோ நோ சேஞ்ச், இதுக்குள்ளே எந்த சேஞ்சுமே நடக்காது, நோ சேஞ்ச், இதில் எதுவுமே சேஞ்சு நம்மளுக்கு வந்து ப்ராடக்டே கிடைக்காது. ஸோ சொல்யூஷனாக நான் மேக் பண்ணுறப்ப கடைசியாக நான் எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, சில்வர் நைட்ரேட்டு சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன், அதே மாதிரி சோடியம் குளோரைடு சொல்யூஷனாக எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு ஒயிட் ப்ரிசிப்டேட் மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது, AgCl அதாவது சில்வர் குளோரைடு எனக்கு கிடைக்குது. இது ரெண்டும் இது ரெண்டும் நான் வந்து சொல்யூஷனாக எடுக்கும் போது அது என்ன ஆகுது, முன்னே வந்து சாலிடாக போட்டேன் எந்த ரியாக்ஷனுமே இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல ப்ராடக்ட்டு, மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல நான் வந்து சொல்யூஷனாக மேக் பண்ணி ஊற்றுறேன். இதில் அதாவது வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருப்பேன், சில்வர் நைட்ரேட் எடுத்துட்டு வாட்டரோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஆசிட்டோ ஏதாவது ஒரு சொல்யூஷனை வந்து மேக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சொல்யூஷனை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி சோடியம் குளோரைட் சொல்யூஷனும் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் இப்போ என்னாகும், சொல்யூஷனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மிக் அதாவது ரியாக்ஷன் நடக்கும் ரியாக்டன் சைடு. ஸோ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சது, ஒயிட் ப்ரிசிப்டேட் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு. எப்படி, AgNO3 ப்ளஸ் NaCl கண்டிப்பாக சில்வர் குளோரைட் ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கும், சில்வர் குளோரைட் கிடைக்கும், ரிமைனிங் இருக்கிறது சோடியம் நைட்ரேட்டாக எனக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு ஒயிட் ப்ரிசிப்டேட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சொல்யூஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்யூஷனாக இருக்கக்குள்ள கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட்டில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்காது, ப்ராடக்டாக ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு சாண்ட் எடுத்து ஒரு டம்ளரில் போடுற, மறுபடியும் சுகர் எடுத்து போடுற, ரெண்டையும் அப்படியே வச்சுன்னா ஏதாவது நடக்குமா, ஒன்றும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சாலிடாக நம்ம சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ராடக்ட் எதுவும் கிடைக்கிறது இல்லை, பட் சொல்யூஷனாக நம்மளுக்கு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ ரியாக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கே தெரியும், நம்ம சார்ஜிங் ஒயர், நம்ம வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது, டிவி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாமே என்னது நம்ம எலக்ட்ரிசிட்டி வழியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேன் போடுறது, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நீ வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஐட்டம்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம இண்டக்ஸ் அடுப்பு, ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே என்னது எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா H2O அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன், இது வந்து நம்ம வந்து பேஸ்டான எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் இந்த ஐட்டம்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. இதுவே நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் சேஞ்ச் அதில் நடக்குது அப்படின்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டாப்பிக்கில். H2O அதாவது
water molecule எடுத்துட்டு electricity வந்து நான் pass பண்றேன் அப்படி pass பண்ணும்போது positive throw add small amount of sulfuric acid H2SO4 கொஞ்சம் add பண்றேன் அந்த waterல நான் என்ன பண்றேன் H2SO4 add பண்றேன் அதாவது ஒரு beaker மாதிரி எடுத்துக்கிறேன் இதல நான் என்ன பண்றே அப்படினா first water வந்து add பண்ணி விட்டுறேன் and then மறுபடியும் என்ன பண்றேன் electricity pass பண்றதுக்கு முன்னாடி small amount of sulfuric acid H2SO4 acid வந்து அதல என்ன பண்றேன் அப்படினா போடுறேன் சோ வந்து நான் கரண்ட் வந்து pass பண்றேன் சோ கரண்ட் வந்து pass பண்ணும்போது என்ன ஆகுது electricity இதல வந்து pass ஆகுது சோ அங்க வந்து some reaction நடக்கும் அப்ப reaction நடக்கறப்ப என்ன ஆகுது நம்ம water molecules ல இருக்கிற hydrogen oxygen வந்து liberate ஆகுது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ electricity pass பண்ணும்போது அங்க ஒரு chemical changes நடக்குது இந்த reaction தான் நம்ம என்ன சொல்றோம் such reactions are called electrochemical reaction so இந்த reaction 1 marks ல கேட்பாங்க சோ இந்த reaction தான் நம்ம என்ன சொல்றோம் electricity use பண்ணி நம்ம reaction நடக்கிறதுனால இது வந்துட்டு electrochemical reaction அப்படினு சொல்லிட்டு mention பண்ணுவோம் so next வந்து chemical reaction based on heat so heat னு பார்க்கறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்ம first home ல இருந்து வரலாம் so நம்ம home ல நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை food வந்து கண்டிப்பா important ஆன one so நம்ம வீட்ல நம்ம mummy food cook பண்றாங்க இல்லையா so இப்ப வந்து vegetables வாங்குறோம் so rice இருக்கு so இதெல்லாமே என்னது அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது so அது என்ன பண்ணனும் first cook பண்ணுவாங்க so அப்படி cook பண்ணி லாஸ்டா கிடைக்குது பாத்தீங்களா அந்த product so அது எதனால கிடைக்குது heat அந்த heat process நடக்கிறதுனால நமக்கு heat கொடுக்கும்போது அது என்ன ஆகுது cook ஆகி நமக்கு வந்து சாப்பாடாவோ raw material-ஆ இருக்குது நமக்கு வந்து நமக்கு food நம்ம சாப்பிடுற மாதிரி கொடுக்குறாங்க so அது அங்க என்ன மெயினா நமக்கு யூஸ் ஆகுது heat தான் so நம்ம heat கொடுக்கும்போது அங்க ஒரு chemical reaction நடந்து நமக்கு லாஸ்டா என்ன கிடைக்குது நமக்கு வந்து product-ஆ நமக்கு தேவையான food வந்து கிடைக்குது இல்லையா so அதுதான் ஒரு great example so chemical reaction based on heat so heat கொடுக்கிறதுனாலே நமக்கு என்ன ஆகுது chemical reaction வந்து நடக்கும் so நம்ம laboratory side பார்த்தோம் அப்படினா heat வந்து ரொம்ப important one so நம்ம பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இங்க வந்து ஹீட்டிங் process ரொம்ப important so அதுல வந்து ஒரு example சின்ன example சொல்றாங்க ஒரு test tube எடுத்துக்கறோம் நம்ம அதுல வந்து lead nitrate போடுறோம் so lead nitrate போட்டுட்டு நம்ம வந்து ஹீட் பண்றோம் so ஹீட் பண்றப்ப என்ன ஆகுது அப்படினா cracking sound அதுல வந்து என்ன பண்ணோம் அப்படினா வெடிக்கிற மாதிரி ஒரு sound வந்து நமக்கு வந்து clear-ஆ கேக்கும் so அங்க என்ன பண்றோம் ஹீட் கொடுக்கிறதுனால தான் அங்க என்ன ஆகுது cracking sound வந்து வருது so and then இன்னொரு process என்ன நடக்குது அப்படினா reddish brown gas-ஆ வந்து liberate ஆகும் so நம்ம ஹீட் பண்றதுனால lead nitrate போட்டுட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது cracking sound வரும் reddish brown gas என்ன ஆகும் அப்படினா liberate ஆகும் so heat பொறுத்த வரைக்கும் நம்மளோட chemical reaction வந்து ரொம்ப important ஆன so heat இல்ல அப்படினா கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது நம்ம இந்த world-ல serve பண்ணவே முடியாது ஏனா food வந்துிறது வந்து ரொம்ப important ஆன so நம்ம food எடுத்துக்கணும் அப்படினா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை heat தேவை so அதான் chemical reaction based on heat சொல்லிருக்காங்க next topic chemical reaction based on light so light in பார்த்தப்ப இப்ப sunlight so sunlight இருக்கு இல்லையா so sunlight இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாமே process நடக்குது நம்ம இப்ப cook பண்ணனும் அப்படினா rice தேவை அந்த rice எங்க இருந்து வருது நம்மளோட plant ல இருந்து தான் so அந்த plant வந்து growth ஆகணும் அப்படினா sunlight ல இருக்கிற அந்த starch எடுத்துட்டாதான் starch எடுத்துட்டு அது food அதவா வந்து prepare பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அந்த plant வந்து growth ஆகும் so நமக்கு வந்து தேவையான food items எல்லாம் அதிலிருந்து கிடைக்கும் apple செடி ஆகட்டும் அந்த மாதிரி grapes ஆகட்டும் நமக்கு தேவையான தென்னை மரம் இருக்கு இல்லையா அது எல்லாமே என்னது photosynthesis நம்மளோட sunlight ல இருந்து நமக்கு photosynthesis மூலமா அதுக்கு தேவையான food எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணோம் நமக்கு தேவையான product வந்து கொடுக்கும் so based on light கண்டிப்பா sunlight-ன்றது ஒரு important one so sun is used by the plants to prepare starch starch வந்து prepare பண்ணோம் and then forms carbon dioxide and water ரெண்டுமே prepare பண்ணி கொடுக்கும் sun is used as a chemical reaction அது ஒரு என்னது chemical reaction தான் so இந்த reaction-ன நம்ம என்ன சொல்வோம் அப்படினா photochemical reaction அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் so heat முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து chemical reaction based on light so அந்த light-ல வந்து light-ஆல நம்ம யூஸ் பண்ணி reaction நடத்துறது நாம என்ன சொல்லலாம் அப்படினா photochemical reaction அப்படினு சொல்லிட்டு சொல்வோம் so next topic பார்த்தோம் அப்படினா chemical reaction based on catalyst so catalyst னு பார்க்கறப்ப நம்ம வந்து நம்ம வீட்ல prepare பண்றோம் இல்லையா பன் கேக் so இந்த மாதிரி எல்லாம் ஒரு taste sure taste ஒரு few hours க்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம் அப்படினா ஒரு few hours நம்ம அதை prepare பண்ணி நம்ம மம்மி வச்சிட்டாங்க அப்படினா அது ஒரு sour taste ல நமக்கு கிடைக்கும் so அது வந்து என்னது fermentation process வந்து அதுல நடந்துருக்கும் so அப்பதான் என்னது அதுல yeast வந்து form ஆயிருக்கும் so அதுல வந்து அப்பதான் நமக்கு என்ன ஒரு taste வந்து நமக்கு கிடைக்கும் அது taste என்னன்னு பார்த்தோம் அப்படினா பன் and கேக்ஸ் prepare sure taste
டேஸ்ட்டில் இருக்கும், ஒரு மாதிரியாக ஒரு இந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து என்ன ஆகுது, பிகாஸ் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் அது இருக்கும். ஸோ அங்கே வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கும் கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஈஸ்ட் ஆர் பேக்டீரியா டு கிவ் ப்ரொடக்ட், அதாவது ஹீஸ்ட்டு இந்த மாதிரி பேக்டீரியா இதெல்லாம் வந்து, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து இப்போ புளிக்க வைக்கிறோம் இல்லையா மாவெல்லாம், ஸோ ஆட்டிட்டு நம்ம தோசை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து புளிக்க வைக்கணும். ஸோ அதுக்காக அங்கே என்ன என்ன இருக்கும் பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு அங்கே அதிகமாக உருவாகிறதுனால தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக அந்த புளிப்புத்தன்மை கிடச்சி நம்ம இட்லியோ தோசையோ பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அங்கே வந்து அங்கேயும் ஒரு என்ன அது கேட்லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஸ்பீடப் கொடுக்கணும் அப்படின்னா அங்கேயும் என்ன தேவை, கண்டிப்பாக கேட்லிஸ்ட்டு தேவை. ஒரு ரியாக்ஷன் நடக்குது இந்த மாதிரி ஈஸ்ட்டு இந்த பாக்டீரியா இதெல்லாம் ப்ரிப்பேர் அதிகமாக அதிக அளவில் உருவாகணும் அப்படின்னா அங்கே ஒரு ஈஸ்ட்டு தேவை. ஸோ ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்ட் கேட்லிஸ்ட், அதுவும் ஒரு கேட்லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு தென் வனஸ்பதி, கீ அண்டு டால்டா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துலையும் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அது ஒரு கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்டு தென் அமோனியா யூஸ்டு, நம்ம அக்ரிகல்ச்சர் சைடு பார்த்தோம் அப்படின்னாலும் அமோனியா வந்து எதுக்காக யூரியா போடுவாங்க இல்லையா, நம்ம பயிர்லாம் ரொம்ப வளரத்துக்காக பெருசாக வளரத்துக்காக என்ன பண்ணுவாங்க, யூரியா வந்து போடுவாங்க. ஸோ அந்த யூரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், அதில் பார்த்தோம் அப்படின்னா அமோனியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூரியா போடுறப்ப அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுல ப்ரொடக்ஷன் அது அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பார்ட்டாக வந்து இந்த கேட்லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு 6 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 6 டாபிக்ஸும் கொஞ்சம் தியரியாக அதிகமாக இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்து வைங்க. ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.